எம்ஜிஆர் அவர்கள் திமுகவில் சேருவதற்கு முன்பு காங்கிரஸ்காரராக இருந்தார் என்பது பலரும் அறிந்ததே. 1933களில் காங்கிரஸ் இயக்கத்தில் உறுப்பினராக அல்லாமல் அக்கட்சியின் உண்மை ஊழியனாக மட்டுமே இருந்த எம்ஜிஆர் அவர்களை காங்கிரஸ் கட்சிக்குள் ஈர்த்தது காந்தியின் கொள்கைகளே முதல் காரணமாக இருந்தது என்றாலும் சுபாஷ் சந்திரபோஸும் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிடித்தமான தலைவராக இருந்ததும் தான். அந்த காலகட்டங்களில் காங்கிரஸில் உள்ள ஈடுபாட்டின் காரணமாக கதர ஆடைகளையே அணிந்து வந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அந்த காலகட்டங்களில் கள்ளுக்கடை சாராயக்கடைகளுக்கு எதிராக மறியல் போராட்டம் தீவிரமாக நடைபெற்று வந்தபோது அப்போராட்டத்தில் தனது இளமை பருவத்திலே கலந்து கொண்டு தனது நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். திரைப்படங்களில் குடிப்பழக்கம் உள்ள கதாபாத்திரங்களில் கூட நடிக்க விரும்பாததற்கு காரணம் இளமை காலம் தொட்டே அதன் எதிர்ப்பில் எம்ஜிஆர் அவர்கள் தீவிரமாக இருந்ததே ஆகும். எம்ஜிஆர் அவர்கள் தனது சிறு வயதில் சென்னை வால்டாக் சாலை பகுதியில் தனது அண்ணன் சக்கரபாணி மற்றும் தனது தாயாருடன் வசித்து வந்த சமயத்தில் மதுரை ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி சென்னை ஒற்றவாடை தியேட்டரில் நடத்தி வந்த பதிபக்தி நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போது எம்ஜிஆர் அவர்களுக்கு வயது சுமார் 12. அந்த நாடகம் குடிப்பழக்கத்தால் ஏற்படும் தீமைகளை விளக்குவதாக அமைந்தது. அவ்வாறு ஒரு சமயம் எம்ஜிஆர் அவர்கள் குடியிருந்த இல்லத்திற்கு முன்பு கள்ளுக்கடைகளுக்கு எதிராக மறியல் போராட்டம் நடைபெற்று வந்தபோது அந்த மறியல் போராட்டத்தில் தானும் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி எம்ஜிஆர் அவர்கள் தனது அண்ணன் சக்கரபாணியிடம் நாடக கொட்டகைக்கு வரை சென்று வருகிறேன் என்று கூறி மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த காந்திக்குள்ளா அணிந்திருந்த ஏராளமான காங்கிரஸ்காரர்களுடன் கலந்து கொண்டு பின்னர் அவர்களுடன் கைது செய்யப்பட்டு சென்னை பூக்கடை காவல் நிலையம் கொண்டு செல்லப்பட்டு பின்னர் வயதின் காரணமாக விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமின்றி அக்காலகட்டங்களில் காந்தியவாதியாக இருந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு காங்கிரஸ் மீது எந்த அளவு பற்றுதல் இருந்ததோ அதே அளவு காந்தியடிகள் மீதும் பற்றுதல் இருந்தது. அப்போது எப்படியும் காந்தியடிகளை சந்தித்து காந்தியடிகளின் ஆசியை பெற்றுவிட வேண்டும் என்பது எம்ஜிஆர் அவர்களின் ஆழ்ந்த எண்ணமாக இருந்து வந்தது. காந்தியடிகளை சந்திக்க வேண்டும் என்ற எம்ஜிஆர் அவர்களின் உண்மையான உணர்விற்கு வழியும் கிடைத்தது. அப்போது எம்ஜிஆர் அவர்களும் அவரின் அண்ணன் சக்கரபாணியும் நடித்து வந்த ஒரிஜினல் பாய்ஸ் கம்பெனி சென்னையை விட்டு வெளியூர்களுக்கு நாடகம் நடத்த புறப்பட்டது. அக்கம்பெனி காரைக்குடியில் நாடகம் நடத்தி கொண்டிருந்த சமயத்தில் தமிழகத்திற்கு சுற்றுப்பயணமாக வந்திருந்த காந்தியடிகள் காரைக்குடியில் நடைபெற்ற பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிக் கொண்டிருந்ததை அறிந்த எம்ஜிஆர் அவர்கள் நாடகம் முடிந்த கையோடு அண்ணன் சக்கரபாணி மற்றும் நாடக நடிகர் கே பி கேசவன் போன்றவர்களுடன் சென்று அக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் எம்ஜிஆர் அவர்கள். அப்போது காந்தியடிகள் குவைட்டா பூகம்பத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிதியுதவி வழங்குமாறு கேட்டுக்கொண்டார். பொதுமக்கள் அனைவரும் வரிசையில் நின்று தங்களிடம் இருந்த பணம் மற்றும் பொருட்களை காந்தியடிகளிடம் கொடுத்தனர். சக்கரபாணி உட்பட உடன் வந்திருந்த யாரிடமும் அப்போது பணம் எதுவும் இருக்கவில்லை. உடனே எம்ஜிஆர் அவர்கள் தான் நடித்த நாடகத்திற்காக தான் பெற்று வைத்திருந்த 2 அணாவை காந்தியடிகளிடம் கொடுத்து அவரது காலை தொட்டு வணங்கி ஆசி பெற்றுக் கொண்டார். தனது திரைப்படங்களில் தனது அரசியல் ஆசான் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு எப்படி உயர்ந்த இடம் அளித்து கௌரவப்படுத்தினாரோ அதே போன்று காந்தியடிகளையும் காந்திய கொள்கைகளையும் தனது திரைப்படங்களில் நினைவு கூற தவறவில்லை எம்ஜிஆர் அவர்கள். இவ்வாறு தனது சிறு வயது முதலே நாட்டுப்பற்றையும் தேசத்தின் நலனையும் தன்னோடு பதித்து கொண்டு நாட்டிற்காக பாடுபடும் மகாத்மா காந்தி போன்ற தலைவர்களின் கரங்களுக்கு தன்னாலான வலு சேர்க்க வேண்டும் என்ற உயரிய எண்ணத்துடன் வாழ்ந்து காட்டியவர்தான் எம்ஜிஆர் அவர்கள்.